சாம்பார் எப்ப சாம்பார் பிடிக்காது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் வந்துருக்குறோம். குன்றத்தூரில் இதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா. எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா, இப்படியே போனீங்கன்னா மாங்காடு, இந்த பக்கம் போனீங்கன்னா குன்றத்தூர், கரெக்டாக குன்றத்தூர் ஜங்ஷனு. இன்னும் உங்களுக்கு நல்லா லேண்ட்மார்க் வேணும்னா ட்ரெண்ட்ஸ் இருக்குது, ட்ரெண்ட்ஸ் அண்ட் யமகா மோட்டர்ஸ். ட்ரெண்ட்ஸ் யமகா மோட்டர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்த கடை தான் வந்திருக்கோம். இந்த கடையில் பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சம்மாள் விலாஸ். அதாவது இந்த கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு பரோட்டா, 5 ரூபாய்க்கு தோசை கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 5 ரூபா பரோட்டா, 5 ரூபா தோசை, இதுதான் இந்த கடையில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து. அதனாலே வந்து கூட்டம் நல்லா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையில் வந்து மேக்ஸிமம் இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த விறகடுப்பில் அவங்க பண்ணுறத வந்து நான் பார்க்கறது ரொம்ப கம்மி. ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து விறகடுக்க யூஸ் பண்ணி அவங்க குக் பண்ணுறது அந்த தோசை போடுறதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி ஒரு சில வில்லேஜஸ் ஐ மீன் உள்ள இன்டீரியர் இடத்துல இருக்கா தெரியல, இங்கே இருக்குது. ஸோ அதுவே இங்கே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். இங்கே அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சைஸ் வந்து சிக்கனு, அப்புறம் மீன் குழம்பும் இருக்குது. அது இல்லாமல் பட்டாணி போட்ட குருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. அதுமாதிரி சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தலைக்கறி, சிக்கனு, அது கூட பார்த்தீங்கன்னா ஈரல், இது மூணு மட்டும் தான் சைட் டிஷ் இருக்குது. மீன் இருக்குது, மற்ற எதுவுமே அந்தளவுக்கு சைட் டிஷ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக நான்வெஜ் சைட் டிஷ், சிக்கன் ரைஸ், மதியத்தில் வந்து ரைஸ் எல்லாமே கிடைக்குது. இப்போ நம்ம இங்கே தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம போய் எல்லாமே சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு போது எப்படி சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், வணக்கம், நல்லா இருக்கும். சொல்லுங்கள், கடை பேர் சொல்லுங்கள். இல்லை 5 ரூபா போடுறீங்களே, எப்படி பண்ணீங்க சொல்லுங்கள். நல்லா ஸ்கூல் பசங்களுக்காலையும் ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்கேன், அப்புறம் எல்லோரும் கொடுக்குறோம். மொத்தமாக எல்லாருக்கும் 5 ரூபாய்க்கு வாங்கி வச்சு. அது இல்லை இல்லை, ஆரம்பத்துல இருந்து இல்லை, இப்போ தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷமா தான் கொடுத்துருக்கோம். ஒரு வருஷமா கொடுக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி 10 ரூபா தான் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சின்ன பசங்க காலேஜ் ஸ்கூல் பசங்களுக்காலையும் 5 ரூபா ஆரம்பித்தோம். அப்புறம் எல்லாரும் கேட்கும், எல்லாரும் கொடுக்குறேன். இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்காது. 15ஆ? 20ஆ? அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்காது. வேலைக்கு போகாமல் நம்ம வேலைக்கு போகல, அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்காது. ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காம இருக்கும். இல்லை, நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஹோட்டலில் தான், பெரிய ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், அதுக்கப்புறம் சின்னதாக ஹோட்டல் கல் மேலேஜ் ஆன பிறகு சின்னதாக ஹோட்டலாக ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், 10 வருஷமாக வச்சுருக்கேன். ஆமாம், ஒரே இடம் தான். 10 வருஷமாக வச்சுருந்தோம். அப்புறம் சின்ன பசங்களுக்கு ஆரம்பிச்சு அப்படியே பிக்க, ஸ்கூல் பசங்களுக்காலே ஆரம்பிச்சு அப்படியே பெருசாக பிக்கப் ஆகிட்டு பெருசாக ரீச் ஆயிடுச்சு. எல்லாமே இருக்குது எல்லாம் நம்மள்கிட்ட. காலையில் டிஃபன் இருக்குது, மத்தியானம் சாப்பாடு 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அன்லிமிட்டட் சாப்பாடு, எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். 50 ரூபாய்க்கு ஒரு மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், ஒரு பொரியல், அன்லிமிட்டட் சாப்பாடு, எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். நைட்டுக்கு அதான் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, கொத்து பரோட்டா, இதுமாரி முட்டை தோசை எல்லாமே இருக்கு. 5 ரூபா பரோட்டா, 5 ரூபா தோசை. ஆமாம், 3 ஐட்டம் 5 ரூபா பரோட்டா, 5 ரூபா தோசை, 5 ரூபா இட்லி. ஆமாம், 3 ஐட்டமும் 5 ரூபா தான். பாக்கியெல்லாம் நார்மல் ரேட்டு. சைட் டிஷ்லாம் கம்மியாக ரேட்டு தான். 50 ரூபா தான் சிக்கனு. ஆமாம், தலைக்கறி 80 ரூபா தான். மீன் 40 ரூபா தான் வரும். சின்ன மீன் தான் 30 ரூபா கொடுத்துருவோம். போட்டி இருக்கும், இன்னைக்கு போட்டி காலியாச்சு. போட்டி ஈரல்லாம் காலியாச்சு. ஆமாம், அதுதான் சந்தோஷமாக தான் இருக்கு. ஆமாம், எல்லாம் இல்லாத போட்டாலும் வந்து நிறைய வேணும். இன்னொரு ஆனால் இன்னொரு குருமா ஒன்று கொடுத்துருண்ணா. கூட்டம் அதிகமாக இருக்கும், சின்ன பசங்க இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் வருவாங்க. அது காசு இல்லைம்பாங்க, சரி சாப்பிட்டு போயிட்டுங்க அப்படின்றது. அது என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணலாம்னு ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுவே போதும் நம்மளுக்கு கடவுளுக்கு. ஆமாம், அவ்வளோதான். ஆமாம், இதுவே கடவுளுக்கு நன்றி, அவ்வளோதான். அவ்வளோ இது போதும், அப்புறம் என்ன இதுக்கு மேலே. நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ முதலாளியாக இருக்கோம். 10-6 பேர் வேலை பார்க்குறாங்க, அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும். அவ்வளோதான். குன்றத்தூர் பஸ் ஸ்டா இது மாங்காடு ரூட்ல இருக்கு. அதுக்கு அடுத்து இப்போ பின்னாடி வேற கடை மாற்ற போறோம். ஆமா, அந்த பக்கம் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போறோம்.
அது கொஞ்சம் பில்டிங் டேமேஜாக இருக்கு, அடிக்க போகிறேன். அது பின்னாடி மாற்றம் அப்படியே பேக் சைடு இருக்குது மாற்றம். ஆமாம், காலைல 7 மணிக்கு புரோட்டா ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 11 மணி. ஆமாம், 7 மணிலேருந்து கிடைக்கும். காலைல 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரையும் புரோட்டா. காலைல 7 மணிலேருந்து நைட் வரையும் கிடைக்கும். நைட்டு 7 மணி அதே 5 ரூபா. 5 ரூபா தான் போடுறோம். 5 ரூபா புரோட்டா, 5 ரூபா தோசை, 5 ரூபா இட்லி, 3 ஐட்டமும் 5 ரூபா. நான் நிறையா அந்த வேலைக்கு போகிறவங்களாம் ஃபுல்லாக பார்சல் வாங்கிக்க. ஆமாம், காலையிலேருந்தே வாங்கிட்டு போகிறாங்களா, அது ஸ்கூல் போகிற பசங்க எல்லாருக்குமே வேலைக்கு போகிறவங்க வருவாங்க. 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு இருப்போம். ஆமாம், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போகிற பசங்க எல்லாருக்குமே வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க 30 ரூபாய்க்கு வாங்குவோம். பெரிய ஆளுங்க அப்படின்னா 30 ரூபாய்க்கு வரும். ஆமாம்மா, அது சின்ன பசங்க சின்னதாக கொடுக்குறோமா, ஆனால் விரும்பி சாப்பிடுவோம். நான் பசங்க பார்சல் நிறைய போவோம் பார்த்துருக்கீங்களா, 20 30 இப்படி தான் வாங்கிட்டு போவாங்க. வீட்டுக்கே நிறைய வாங்கிட்டு போவோம், சின்னதாக இருக்கிறதுனால பசங்களுக்கு பிடிக்கும். அதே போஸ் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு ப்ரோ டேஸ்ட்டு? 5 ரூபாய்க்கு எப்படி ஒருத்தான்? 5 ரூபாய் கூட ஒத்து தான் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் அந்த குறையுமே கிடையாது, ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு இந்த குறை அந்த டேஸ்ட்லாம் அப்படிலாம் குறையாது. டேஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் எப்போ இதான் ஃபஸ்ட் டைமா இல்லை இது மாதிரி வந்துருக்கீங்களா? இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் இருந்தேன். பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிட்டு தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு டைம்ல ஷாப் க்ளோஸில் இருக்கேன் ஒரு டைம், அதனால தான் இப்போ நீங்கள் சாப்பிடுங்க. வேலை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வருமே வீட்டுக்குள்ள போகல சாப்பிடு. என்னென்ன வாங்கியிருக்கீங்க? கலைக்கு ஆம்லேட்டு, ஒரு செட்டு பரோட்டா, ஆளுக்கு ஒரு செட்டு பரோட்டா. அவனே பொரோட்டால சட்னி வச்சு சாப்பிட்றான், எந்த டேஸ்ட் இருக்கும் பாருங்க. அதில் டேஸ்ட் இருக்கும் ப்ரோ. தக்காளி செடி வச்சு சாப்பிட்றான், எந்த டேஸ்டா இருக்கும் பாருங்க. அதுதான் பிடிக்குமா? ஆந்திராச்சு வந்து அதான் ரொம்ப டேஸ்டி. காரம் இருக்கா? ஆமா, சாம்பார் எப்ப பார்த்தாலும் சாம்பார் இருந்தா பிடிக்காது. அதான் சாம்பாரே சாப்பிடுறீங்க? போர் அடிக்குது ப்ரோ, சாப்பாடு சாப்பாடு சாம்பார் இருந்தால அதான் போர் அடிக்குது எனக்கு. அதான் காரம். ஆமா, ஏதாவது டேஸ்ட் வரும்னா நல்லா என் சைடு வரும். போயிடுவோம். டேஸ்ட் எப்படி இருக்குப்பா? 5 ரூபா கொடுத்து எப்படி இருக்கு? அதான் சொன்னேன் ப்ரோ, டேஸ்ட்டுக்கேற்ற ரேட்டுக்கேற்ற ஒர்த்து இருக்குது. ரேட்டுக்கேற்ற 5 ரூபா கொடுத்தனால ஏதாவது கம்மியாகவோ டேஸ்ட் கம்மியாகவோ இருந்தது இருக்கா? நல்லா இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கா ரேட்ஸு? ம், ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏ, நான் என் ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் சஜஷன் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸை. ஆமாம், இப்போ இதுக்கேற்ற காசுக்கேற்ற ஒர்த்து, காசு இருக்கு. இப்போ ஒரு 20 ரூபா 30 ரூபா இருந்தால் 4 பரோட்டா சாப்பிட்டு போயிருந்தேங்களா? கரெக்டு தான், 4 பரோட்டா சாப்பிட்டு போயிருந்தா. இந்த சைடு வந்தா இந்த சைடு சாப்பிட்டு போங்கடா, நிறைய வாட்டி சொல்லியேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஆமா, கரெக்டு தான், நீங்க உங்களுக்கு சொன்னதே கரெக்டான விஷயம். ஏன்னா கம்மியான ரேட்ல நல்லா சாப்பிடலான்ற மாதிரி இருக்கு. அவன் பாசம் கூட வாங்கிட்டு போவோம். பாசம் வாங்கிட்டு ஓகே. மேலாம் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட 5 ரூபா பரோட்டா, 5 ரூபா தோசை. ஸோ அதான் ஸ்பெஷல். சைட் டிஷ்னு வந்து மேக்ஸிமம் எங்கள் எதுவும் வாங்கலை. பட் ஆனால் தலைக்கறி, சிக்கனு, ஈரல் இதெல்லாமே இருக்குது. உள்ள கொஞ்சம் கொஞ்சம் சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. எல்லா டிஷ்ஷும் வந்து நம்ம அந்தளவுக்கு இது வாங்கலை. ஏன்னா நமக்கு அந்த 5 ரூபா பரோட்டா, 5 ரூபா தோசை தான் நம்ம மெயின் கான்செப்ட்டு. நம்ம அதுதான் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாலு நாள் வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. 5 ரூபாய் கொடுத்ததுனால ஒன்றும் அது இல்லாமல் நல்லா ஃப்ளஃபியாக பரோட்டா சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு. தோசையுமே நல்லா இருந்துச்சு. அதுவும் அவங்களோட சிக்கன் சேர்வாவும் அந்த பட்டாணி போட்ட அந்த வெஜ்ஜு குருமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு எத்தனை தாக்கானா 6 பரோட்டா 7 தோசை சாப்பிட்ருக்கான், நான் கம்மியாக தான் சாப்பிட்டேன்.
நீங்க குன்றத்தூர் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. குன்றத்தூர்ல இருக்கிற மக்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இல்ல குன்றத்தூர் பக்கம் இந்த பக்கம் எப்பயாவது போனாலோ இல்ல இங்க இருக்கிறவங்க கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா எப்படி சொல்லுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.